அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் புரட்டாசி மாதம் பற்றி சிறப்பையும் வழிபாடு முறை பார்க்க போகிறோம். இந்த புரட்டாசி மாதனாலே நமக்கு வந்து யாபகத்துக்கு வர்றது பெருமாள் கூறிய மாதம். புரட்டாசி தான் பெருமாள் கூறிய மிக மிக உகந்த மாதம். இந்த மாதத்தில் வந்து பெருமாளை வழிபாடு செய்யும்போது நமக்கு பெருமாளுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். நம்ம யாரெல்லாம் பெருமாளை வழிபாடு செய்யலாம் அப்படின்னா எல்லாருமே வழிபாடு செய்யலாம். முக்கியமாக தொழில் வைத்திருப்பவர்கள், அதற்கப்புறம் குலதெய்வமாக நிறைய பேருக்கு பெருமாள் இருப்பாங்க, அவங்களாம் ரொம்ப சிறப்பாக வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்ல விசேஷத்தை கொடுக்கும். மற்றவர்களும் எல்லாருமே பெருமாளை வந்து வழிபாடுவது ரொம்ப நல்லது. தினமும் வழிபாடு முடியல அப்படின்னா கூட சனிக்கிழமை பெருமாளுக்கு மிக உகந்த நாள். அந்த நாளாவது நீங்கள் வழிபாடு செய்தாலே போதும், அவருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இதில் வந்து என்ன என்ன வைத்து நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, எளிமையான முறையில் அப்படின்னா பெருமாளுக்கு மிகவும் பிடித்தது துளசி தான். துளசியும் பச்சை கற்பூரம் வைத்து நீங்கள் வழிபாடு செய்தாலே போதும். அதாவது பஞ்ச பாத்திரமோ அல்லது ஒரு டம்ளரோ எடுத்துக்கோங்க, அதில் வந்து கொஞ்சம் சுத்தமான தண்ணீர் விட்டுக்கோங்க, அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரமும் கொஞ்சம் துளசியிலையும் போட்டு தீர்த்தமாக வைத்து நீங்கள் வந்து அவருக்கு வந்து பூக்கள் வந்து துளசியாக வைத்தாலே போதும். அவருக்கு மிகவும் ரொம்ப பிடித்தது துளசி வைத்தாலே அவர் மனசில் நம்மளும் இடம் பிடித்திடலாம். அந்தளவுக்கு துளசி வந்து அவருக்கு ரொம்ப விசேஷமானது. மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால் துளசிக்கு நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இந்த மாதத்தில் பெருமாளை வழிபாடு செய்பவர்கள் எல்லாருமே துளசி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த மாதத்தில் வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அசைவம் வந்து எதற்காக சாப்பிடக்கூடாது அப்படின்னா, ஒன்று இந்த மாதமே பார்த்திங்கன்னா ஆன்மீகத்துக்கு உகந்த மாதம், அதனால தான் இதில் திருமணம் இந்த மாதிரி நிகழ்ச்சியெலாம் வைக்க மாட்டாங்க. ஆன்மீகத்துக்கு ரொம்ப ரொம்ப உகந்த மாதம் பெருமாள் கூறிய மாதம் இருப்பதனால் நிறைய பேர் வந்து அசைவம் சாப்பிட மாட்டாங்க, அசைவம் சமைக்கவும் மாட்டாங்க இந்த ஒரு மாதம் முழுவதும். அது இது வந்து அவர்களுடைய விருப்பம் தான். நம்ம வந்து அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது வந்து கட்டாயம் கிடையாது. இது வந்து பெருமாளுக்கு குலதெய்வமாக இருப்பவர்கள் அவங்க கடைபிடிப்பாங்க. பெருமாளை வந்து ரொம்ப வழிபாடு செய்கிறவங்க, அதாவது இஷ்ட தெய்வமாக இருப்பவர்கள் கடைபிடிப்பாங்க, அசைவம் சாப்பிடாமல் இருப்பாங்க. எல்லாருமே சமைக்கக்கூடாது சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. இதில் என்ன எதற்காக அப்படி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து புரட்டாசி மாதம் வந்து மழைக்கு உரிய மாதமாக வந்துடும். மழை பெய்கிறதுனால நமக்கு வந்து ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது அப்படிங்கிறதுக்காக மட்டுமே தான் வந்து புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அது வந்து நம்மளுடைய விருப்பம் தான். இல்லை நம்ம வந்து ஒரு சில நாட்கள் மட்டும் நம்ம தவிர்த்தாலே போதும். அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த மூன்று நாள் ரொம்ப முக்கியமான நாள் அந்த மாதத்தில். அதாவது பார்த்திங்க சனிக்கிழமை அன்று பெருமாளுக்கு மிக உகந்த நாள். அதே போல் ஏகாதசி திதி அந்த நாள் வந்து நம்ம சமைக்காமல் இருப்பது நல்லது. பிற அப்புறம் அவருக்கு உரிய நட்சத்திரம் திருகோண நட்சத்திரம். இந்த நாட்கள் மட்டுமாவது நம்ம வந்து அசைவத்தை தவிர்த்தா போதும். மற்ற நாட்கள் வந்து நம்மளுடைய விருப்பம் தான். இது கூட பார்த்திங்க அப்படின்னா பெருமாளை பிடிக்கும் அப்படிங்கிறவங்கனாவது இந்த நாட்களை வந்து தவிர்த்தா போதும். அவருக்கு உரிய மாதம் இந்த மாதம், அதனால் வந்து அவரை வந்து வழிபாடு செய்யும்போது நமக்கு நிறைய செல்வத்திற்கான அதிபதி வந்து பெருமாள் தான். ஆனால் பெருமாளை வழிபாடு செய்கிறதுனால நம்ம வீட்டுக்கு வந்து செல்வமும் வரும், அதே போல் வந்து அவருடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும். கூடவே மகாலட்சுமி தாயாரும் வருவாங்க. லட்சுமியும் பெருமாளும் இருக்கிற இடம் எப்போதுமே செல்வ செழிப்புடன் பொன் பொருளும் நிறைந்து இருக்கும். அதனால் இந்த மாதம் வந்து முடிந்த அளவுக்கு அசைவத்தை வந்து தவிர்ப்பது நல்லது. இது வந்து அவருடைய விருப்பம் தான், கட்டாயம் கிடையாதுங்க. உடம்பு ஆரோக்கியத்திற்காக இந்த மாதம் மழை மாதம் இருப்பனா சூட்ட கிளப்பம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதனால் வேணால் அசைவை தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லை, உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை நான் பெருமாளை நல்லா வழிபாடு செய்வேன் அப்படின்னா நீங்கள் அசைவத்தை தான் அன்றைய மாதம் முழுவதும் தவிர்த்தலாம், அதாவது 30 நாட்களும் தவிர்த்து கொள்ளலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் என்றைக்கு பெருமாளை வழிபாடு செய்கிறீங்களோ அன்னைக்கு மட்டும் தவிர்த்துக்கோங்க போதும், அது உங்களுடைய விருப்பம், கட்டாயம் கிடையாது. இந்த மாதம் வந்து அசைவம் சாப்பிட்டா அப்படின்னா ஏதாவது தவறு அப்படிங்கிறதெல்லாம் நினைக்க கவலைப்பட தேவை கிடையாது. இது வந்து அவர்களுடைய விருப்பம் தான். இந்த மாதத்தில் வந்து ரொம்ப உரிய நாள் வந்து பெருமாள் கூறிய நாள் சனிக்கிழமை ஏகாதசி திருவோணம் நட்சத்திரம் தான். இந்த நாளில் வந்து துளசி பச்சை கற்பூரம் வைத்து அவருக்கு பிடித்த நெய்வேத்தியம் வைத்து ஏதாவது கல்கண்டோ அவளோ மற்றபடி பால் அப்புறம் தளிகெல்லாம் போட்டு வழிபாடு செய்வாங்க. ஏதாவது ஒரு சனிக்கிழமையில் தளிகை போட்டு வழிபாடு செய்வாங்க. அப்புறம் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா அதற்கப்புறம் அமாவாசை வரும், மகளிர் பட்சி அமாவாசை, அதாவது முன்னோர்களுக்கு உகந்த மாதம் அந்த மாதம். இந்த மாதத்தில் வந்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்புக்குரியது. இந்த மாதம் ஆன்மீகத்துக்கு மிக உகந்த மாதம் இருப்பதனால் இந்த மாதத்தில் வந்து நம்ம எந்த அளவுக்கு வழிபாடு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு புண்ணியங்களும் கிடைக்கும், நல்ல ஒரு பலன் இரட்டிப்பு பலன் நமக்கு கிடைக்கும். அதனால் பெருமாளை வந்து இந்த மாதத்தில் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. பெருமாளை நீங்கள் வழிபாடு செய்யும்போது மகாலட்சுமி தாயாரும் உங்களுக்கு வந்து அனுகிரகம் கொடுப்பாங்க. வீட்டில் எப்போதுமே செல்வ செழிப்பு நிறைவாக இருக்கும்.
ரொம்ப எளிமையான முறையில் பெருமாள் வழிபாடு செய்தாலே போதும், நல்ல பலன் கிடைக்கும். தினமும் அவருக்கு பிடித்த பாடல்களை காதால் கேட்பது ரொம்ப நல்லது. அல்லது நம்ம படிக்கலாம், அவருடைய மந்திரங்கள் படிக்கலாம். ரொம்ப விசேஷம். திருப்பதிக்கு இந்த மாதம் வந்து போயிட்டு வருவது ரொம்ப ரொம்ப விசேஷம். புரட்டாசி மாதம் ஏதாவது ஒரு நாள் உங்களால் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா போயிட்டு வாங்க. புரட்டாசி மாதம் திருப்பதி போயிட்டு வருவது நல்லது. இல்லைன்னு பக்கத்தில் ஏதாவது பெருமாள் கோயில் இருக்குது அப்படின்னா வாரம் சனிக்கிழமை என்று போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் பார்த்திங்கன்னா நம்ம பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மற்றொரு ஆன்மீகத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.